தலைப்புச் செய்திகள். நாட்டின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண திறமையான இளைஞர்களுக்கு ஹேக்கத்தான் நிகழ்ச்சி நல்ல வாய்ப்பாக அமையும். பிரதமர் நரேந்திர மோடி. சென்னை கோவை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இன்றிரவு நடைபெறும் நிகழ்ச்சியிலும் மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார் பிரதமர். நாட்டின் கடல்சார் ஏற்றுமதி கடந்த ஆண்டுகளை விட 30% அதிகரித்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு. முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் 1300 கோடி ரூபாய் அளவுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உக்ரைனில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 22 பேர் உயிரிழப்பு. ஐநா பாதுகாப்பு சபையில் அதிபர் ஜெலன்ஸ்கி தகவல். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி. இந்தியாவின் அர்ஜுன் துருவ் கபிலா இணை காலிறுதிக்கு முன்னேற்றம்.